சிந்தட்டில காய போட்டியா? ஆரஸ்வதி காட்டுக்குள்ள உட்காந்துருந்தேன்னா அதுதான் பூரம் பூந்துருச்சு. அதே பூரு பூருன்னு அர்ச்சமணியமா இருக்குது. ஆமா, என்னுடைய மச்சாவரு. என்ன ஆகிட்டு அப்படி பார்க்குறிய? சர்ப்பத்தை குடிக்கி நானும் வந்து பார்க்க இங்கேயே பார்க்குறேன். எடுவட்டோயே இந்த வேலையை வச்சுக்கிறாது. என்ன 10 ரூபாய் நீட்டி கூப்பிட்ற? நானா 10 ரூபாய்க்கு போகிற கிராக்கியா? ஆமாம், 4500 தான். என்னைய வந்து பாரு, ஏன்னா வேறு எவ்வளையாச்சும் பாரு. ஆமாம், ஒரு வருஷம் கொரோனா வளர்க்குறியா? மீன்பாடி வண்டியில் உன்னை தூக்கிட்டு போன ஞாபகத்தில் இன்னமும் கிடக்குது. ஆமாம், என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனாரு போல பவரு. என் மனசே சரியில்லை. நேற்று ஒருத்தன் வந்தேன், அவனுக்கு இத்த மொக்க என்னது கண்ணன் கரையர்னு பாய் வரப்பேன் பட்டு கிடப்பேன். வந்து இடம் தெரியாமல் தொப்புளை விட்டு ஆட்டிட்டு போயிட்டான். அவன் என்ன மனுஷனாவேன்? அவனோட ரயிலில் தான் போட்டு இழுக்கணும். ஒருக்கு ஆம்பளையிலே ரொம்ப மோசம். இன்னைக்கு என்னை காலையில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொரு பொண்ணை காலையில் இருக்கிறேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பொம்பளை அப்படி கிடையாது. மனசார ஒருத்தர் நினச்சிட்டா, இன்னும் மனசார ஒருத்தர் நினச்சிட்டா, இந்த கொட்டை வேக கட்டை பாலா போன கட்டை வேகிற வரைக்கும் இந்த நெஞ்சிலேயே நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னையிலேருந்து மை செட்டுக்காரரு கட்டிக்கிட்டு ஏறப்போகுது. ஆடி நம்மள ஆவணி நம்மளான ஆம்பளையில் மட்டும் நம்பக்கூடாது. 3 பேரை காதலிச்சு 3 பேரை கல்யாணம் பண்ணி 3 பேருக்கு பிள்ளையெல்லாம் போச்சு. விவசாயியை காதலிச்சேன். அந்த ஆளுக்கு 500 ஏக்கர் நஞ்சு, 500 ஏக்கர் புஞ்சை. அது மூஞ்சி புஞ்சையும் முகர புஞ்சை வச்சு கடுப்பு புஞ்சை ஏற்றுறான்னு பார்த்துக்கவே. ஆமாம், பொழுது சார் வரும்போது தூக்கிக்கிட்டு வராரு. கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புருஷனாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தூக்கிட்டு நின்றேன். சொம்பளை தண்ணியை அவர் கலப்பையை தூக்கிட்டு வர, நான் சொம்பளை தண்ணியை கொடுக்க 2 பேரும் கொடுத்து கழுவி விட்டு 2 பேரும் போய் போட்டோம். கை காலெலாம் சேரும் ஜவதியும் வந்தார், கொடுத்து கழுவி விட்டு 2 பேரும் போய் சாப்பாடு போட்டோம். அப்புறம் போய் போட்டோம். சாப்பிட்டு முடிஞ்சோன்னா வெத்தலாக்கு போட்டோம். சரி சீரணம் ஆகணுமா இல்லையா? அப்புறம் போய் போட்டோம். பாய் தலான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். அப்புறம் அவரை போட்டேன், படுக்க போட்டேன். அவர் சொன்ன பிடிச்சி விட்றீ அப்படின்னாரு. அப்புறம் எப்போ பண்ணிருக்குன்னு நான் இல்லையா, நானும் படாரம் பிடிச்சி விட்டுட்டேன். கை காலெலாம் அசதியாக வேலை ஆத்துட்டு வந்திருக்காருன்னு பிடிச்சி விட்டேன். எல்லா பொம்பளைக்கு இருக்கிற மாதிரி தானே எனக்கு இருக்கும் ஆசுபாசங்கள். பக்கத்தில் நானும் விரித்து வச்சுட்டு படுத்து கிடக்கிறேன். பாயத்தலானியத்தேன் விரித்து வச்சுட்டு படுத்து கிடக்கிறேன். பாய் சாமத்தில் அவர் சொல்கிறாரு, திறந்து விடவான்னு கேட்டார். நான் விடுறதுனா பொக்கு பொக்குன்னு விடுங்களே அப்படின்னு. விட்டாத்தே சரியா வரும். நாரு விட போறேன்னு விட்டுருவேன். யார் விடுங்களேன்னு விட்டுருவேன். நாரு விட்டு தொலைங்களேன்னு விடுறேன் விடுறேன்னு சொல்லிட்டு காலைல விடிஞ்சு போச்சு. ஏயா திறந்து விடுன்னு கேட்குறேன். அந்த ஆள் விவசாயியா இல்லையா? அவன் மடையை திறக்கிற ஞாபகத்திலே படுத்து கிடந்திருக்கேன். நான் நினச்சது இது, அந்த ஆள் நினச்சது அதை. பிள்ளை மசூர்லையாக வரக்கும் இவன் சரிப்பட்டு வர மாட்டேன். வேற யாரா கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு சைக்கிள் கடைக்காரை பார்த்து கல்யாணம் பண்ணு. நல்ல மனுஷன் பம்பை தூக்கிட்டு ஏர் அடிக்கிற மாதிரி அடிப்பான்னு. அவன் படு மோசமான ஆள் வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல 2 நாளைக்கு போகிறேன். தேப்பு கட்டையும் சொல் சொல் நாட வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி வரேன்னு கேட்குறேன். எந்த இடத்துல ஓட்டையை பார்த்தாலும் சுரண்டி விட்டு பஞ்சர் ஓட்டுற மாதிரி ஒட்டி போடுவானா. ஆத்தாடி நம்மளை குளோசி பண்ணாமல் விட மாட்டேன். அவருக்கு மூதவி கொலைகேசியில் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். வேறு யாரா கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா வேற டிரைவரை கல்யாணம் பண்ணேன். அந்தாலும் பாயிண்ட் டு பாயிண்ட் வண்டி ஓட்டணும்னா இந்த விவரம் நம்மளுக்கு தெரியாது. கட்டிட்டு போயிட்டு வந்து கிருன்னு உட்காந்துருந்தேன். என்னையா என்ன வண்டியை கிளப்பாமல் இருக்குன்னு கேட்டேன். அப்போத்தே அவர் சொன்னார், எனக்கு ஒரு பழக்க தோசை இருக்குடி, எனக்கு விசில் அடிச்சாத்தே வண்டி கிளம்பு அப்படின்னாரு. சரட்டுன்னு ஒரு விசில் கொடுத்து பார்த்துக்க கிளப்பிட்டேன் வண்டியை. 20, 40, 100, 110 போய் டோல் கட்டலாம் அடித்து பிடிச்சுட்டேன். 4:30 மணி ஆயிடுச்சு. 4:30 மணியை போல் என்னை பார்த்தே வண்டியை நிப்பாட்டி வேணும். பார்த்தா அவனுக்கு பழக்க தோசை என்னென்னா முதல் விசில் கொடுத்தா மறு விசிலுக்கு வண்டியை நிப்பாட்டுவானா. இந்த விவரம் தெரியாமல் போச்சு. 4:30 மணியை போல் ரவுண்ட்ஸுக்கு வந்த கூர்க்கா பீன்னு சொல்லிட்டு விசில் அடித்தான். அந்த ஆள் விசில் அடிக்கலை. டிரைவரு கொலைகேசியில் உள்ளே போயிருப்பான். அதனால சொல்கிறேன், எந்த வேலை எப்படி இருந்தாலும் வீட்டு வேலை சரியாக்கணும். வேறு யாரை வேலை கல்யாணம், கொத்தனாரை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த ஆள் மட்டக்கம்போடையே திரியிறான். எப்போ பார்த்தாலும் குண்டு நூலும் மட்டக்கம்போடும் வச்சுக்கிட்டு அளவு பார்த்து அடிச்சுக்கிட்டு கிடக்குறான். ஆமாம், பயங்கரமான ஆள். எந்த இடத்துல ஓட்டையை பார்த்தாலும் சாந்த குழச்சி சப்பு சப்புன்னு அடிச்சா முட்டடப்ப மூடி விட்டு போயிடுறான். அதனால சந்து வந்தெல்லாம் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால சொல்கிறேன். போட்டுமா எப்படி போவா? ஆ சரிங்க மாமா. அடியே நீ பொம்பளை நானும் பொம்பளை சேராமல் சேர்ந்துருக்கோம், கூடாமல் கூடியிருக்கோம். வாடி ஒண்ணுக்கு இருக்க போயிட்டுருவோம். வா முன்னே பிடிச்சி நானும் ஆள் கிடைக்காம தான் தெரியும். அடியே ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என் மனசுல என்ன இருக்கு கேள்றேன்? என்னடி உன் மனசுக்குள்ள? என் நெஞ்சுக்குள்ள என்ன அதுன்னு சொன்னால் தெரியுமா? அது பழைய துணியும் பஞ்சும் தானே சொன்னால் புரியுமா? தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் தேஞ்சு ஓச்சு ஓங்கிண்ணம் ஆசையினாலே மனம் அடியில தொங்குதே கணம் கூந்தல் கருப்பு ஆஹா ஓ குண்டியும் கருப்பு ஓஹோ மனசு மயங்கும் மயிர புடுங்கும் வெற்றி வரும் ஆசோ விரல விட்டா கூசும் விளக்கமாறு பேசும். ஆமா நேரத்தை விட்டுட்டு தான் நீ அப்பா எனக்கு தெரியும். அதனால இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல. தூங்கடா சின்ன தம்பி. அம்மா வர பாக்கலாமா? ஆ பாக்கலாம். அடியே என்னடி இங்க என்னடி நீ தனியாத்தே இருக்கியா? ஆமாடி. அடியே உன்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லுடி. ஏன்டி நீ வயசுக்கு வந்துட்டியா? ஏன்டி வரலன்னா என்ன போற? ஏன்டி வயசுக்கு வரதுன்னா என்னடி? வயசுக்கு வரதுன்னா இந்த கீத்து மட்டையெல்லாம் வச்சு கட்டி உள்ள உட்கார வச்சிருவாங்க, உலக்கைய போட்டுருவாங்க குறுக்க. எதுக்குடி அந்த உலக்க ஓடுறாங்க? பாதுகாப்புக்கு. இல்லடி அந்த உலக்க மாதிரி இன்னும் எத்தனை உலக்கையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குமோ? இல்லடி மசாலா பொடி அரைக்கணும், அதை அரைக்கணும், இடிக்கணும், அரிசியை போட்டு இடிக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி எவ்வளோ பெரிய உலக்கையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு முன்னால் உலக்கப்படுறது. அதுக்கு எதுக்குடி அங்கே இது வந்து நம்மளை கொண்டு தனியாக வைக்கிறாங்க? உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் தனியா வைக்கிறாங்கன்னா வயசுக்கு வந்தா தனியா தான் வைப்பாங்க. ஏன் தனியா வைக்கிறான்னு கேக்குறேன். அது ஆம்பளைங்க முகத்தை பார்க்க கூடாது, முகம்லாம் பரு வரும்னு சொல்லி மறைமுகமா குச்சியை கட்டி குச்சிக்குள்ள உட்காரச்சுவாங்க. உனக்கு விவரமே தெரியலடி. நீ எப்படித்தே நீ வந்து இப்படி வயசுக்கு வந்தியோ தெரியல. ஒருவேளை கம்மாங்காட்ட பக்கத்து போனியோ குச்சி குச்சி குத்துறாங்க. அம்மா வர பாக்கலாமா? போகலாம் வாரி, பொழுது போகுது அம்மா நீ போகலாம் வாரி. யாரோ இருவர் குதிரையில். இது வள்ளி திருமணம்டி. வந்தன நந்த மகராணி. அது எர்நாடகம். அம்மா பாவம் என்ன வெறும் இறச. இங்கே வாரு எவ்வளோ தண்ணி அம்பட்டுக்கு வாரு. இங்கே வாரு தண்ணியாக கிடக்கு. யாரடி நீ மோகினி? அம்மா வணக்கம்மா. மங்களகரமா நிலைச்சிருக்கானா? மங்களம் குண்டாயிருச்சுமா. நீ பயப்படுறியாடி? அம்மா ஒவ்வொன்றுக்கு முகம்மா. அம்மா எதையுமே மூடி வைக்கிங்க. பொம்பளை பிள்ளைலாம் முதல் அடக்க அடக்கம் தான் முக்கியம் வேணும். அடக்கம்னா அடக்கமான பொம்பளை எங்கே பார்க்கலாம்னா சேந்தாக்குடி சுடுகாட்டில் தான் போய் பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன்னா அதை எடுத்து மேலே போடு. எங்கே போடவா? எதையுமே மூடி வைக்க கூடாதுமா. ஒரே அவசவாடை அடிக்கல பூசணம் பூத்துட்டு போயிருமா, அதனால அப்படி காத்தோட்டமா விட்டுருமா, அது வாடு கிடக்கும் செவனேன்னு. நீ அப்பா வந்து துணைக்கு அனுப்பிச்சாரா உன்னை விலைக்கு அனுப்பிச்சாராடி? இல்லம்மா நேத்துல ஒரு ஒம்பளை செவனேன்னு தூக்கி மேல போட்டு அது வாடு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா காத்தோட்டமா கிடக்கட்டுமே, துணி எல்லாம் காஞ்சி கிடக்கட்டுமே. சரி அப்ப அப்பா வந்து உங்கள்ட்ட விவரத்தை சொல்லியிருக்காரா இல்லையா? மூடி வச்சா என்னமோ இருக்கு என்னமோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே திருவாங்க. இப்படி திறந்து கேட்டா இதுதான் இருக்கா இவ்வளவு தானா? ஏன்டி நான் என்ன சொல்றேன் வரேன்னா இந்த இடத்த பக்கம் ஏன் மனசு சந்தோஷமா இருக்கு? உங்க மனசு எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. உங்க மனசு எப்படி இருக்கு? உண்மையாலுமே சொல்றேன். என்ன காரணம்? இவளுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்னடி பண்ணுவேன் நான்? ஒருக்கா போய் சம்பாதிக்கணும். என்ன பண்ணுவேன்? சேந்தாக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட்டே சம்பாதிக்க மாட்டேன். உனக்கெல்லாம் பொழக்கவே தெரியலடி. அப்படி என்ன தொழிலடி அது? அது படுத்துக்கிட்டு சம்பாதிக்க. எல்லா பேத்துக்கும் ஒரே மாதிரி மனசு இருக்காது. இவங்க 4 பேத்துக்கு ஒரு மாதிரி மனசு இருக்கா, இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி மனசு இருக்கா, இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி மனசு இருக்கு, உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு இருக்கா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தா இப்படி தானே இருக்கு, நான் பாட்டு போயிருவேன். அதான எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மனசு இருக்கும். ஏன் மனசு சுத்திக்கிட்டே தெரியா? இதுக்கு இருக்க மாதிரி தான் அதுக்கு இருக்குமா, இல்ல அதுக்கு இருக்க மாதிரி தான் இதுக்கு இருக்குமா, இல்ல இப்படித்தான் இருக்குமா, இல்ல அப்படித்தான் இருக்குமா, அப்படின்னு சொல்லி சுத்தி பாத்துக்கிட்டு தெரிவாங்க. ஒரு நாளைக்கு பாத்துட்டானா இவ்வளவுதானா எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கு அப்படின்ட்டு போயிருவேன். உன்னை கொல்ல போறேன் பாத்துக்க. அப்பா வந்து காவலுக்கு போச்சனாரு. இடத்த வச்சு நம்மளுக்கு பெருமை, நம்மளை வச்சு இடத்துக்கு பெருமையா? இடத்த வச்சு நம்மளுக்கு பெருமை உண்டு, நம்மளை வச்சு இடத்துக்கு ஒரு பெருமை உண்டானே. அப்ப இடத்த வந்து பெருமை சேர்க்க கூடியது நம்ம தானே. ஆமாமா யாரு இல்லைங்கன்னா அப்ப அந்த காட்டை பார்த்தோன்னே இவ சொல்ற நம்ம சேராம சேர்ந்துருக்கோம், கூடாம கூடி இருக்கோம், வாடி போய் 3 பேர் சேர்ந்து அப்படி நம்ம 2 பேரும் போய் விளையாடுவோன்றாமா. அப்படினா உங்களுக்கு தெரியாது. அட சண்டாளத்துல இவ்வளவு நாளா இருந்து தெரியாம இருக்கீங்களா? தெரியாது. அம்மா காட்டுல போய் வாடி ஓடி பிடிச்சு விளையாடுவோம்னாமா. நான் சொன்னேன் இந்த அருவியை பார்க்க உனக்கு என்னடி தோணுது? வாடி எல்லாத்தையும் எல்லா துணியும் அவுத்து போட்டு பிடிச்சு பிடிச்சு விளையாடுவோம்னாமா. நம்புறீங்களாமா நீங்க? அது என்ன பிடிச்சு பிடிச்சு விளையாடுறது? தொட்டு பிடிச்சு தண்ணிக்குள்ள தொட்டு பிடிச்சு விளையாடுவோம்னு சொல்றாமா. அது மட்டும் இல்ல சரி வாடி அம்மா பார்த்து விளையாடுவோம்ன்றாமா. அப்படினா உங்களுக்கு தெரியாதா? என்ன அப்பாவா இருக்கும் இவ அம்மா இருக்கலாம். பிள்ளை யாரு? அங்கனே பிள்ளை யாரு வச்சுக்கிறீங்கன்னா வள்ளி அம்மா பிள்ளையா வச்சுக்கிருவோம். தொட்டில போட்டா கிழிஞ்சிரும். தொட்டி கிழிஞ்சு வரும்படி அப்படின்னு அதுக்கு அவ சொல்றா நல்ல சிமெண்ட் தொட்டியா பெருசா கட்டி அம்மா உள்ள இறக்கி தண்ணியை உள்ள விட்டு விடிய விடிய நீச்சல் அடிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க. முட்டை டப்பா வச்சு மூடி போடுவோம்ன்றாமா. ஏண்டி உன்னை காவலுக்கு அனுப்பிச்சாரா உன்னை துடைக்க அனுப்பிச்சாரா விலைக்கு அனுப்பிச்சாரா? நான் கேட்கிறேன் ரெண்டுக்கும் தான். நானும் பாக்குறேன். போவோமா ஊர்வலம் போவோமா? ஒரு மேலே வந்ததுல இருந்து அந்த பிள்ளைய கூடக்கில வச்சு கம்க்குற மாதிரியே கமுத்துக்கிட்டு இருக்க. எது செஞ்சாலும் வெளியில தெரிய கூடாது. உள்ள பூச்சி அடிவவுத்துல கட்டுன மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமாம்மா. ஆமா. நான் என்ன நினைக்கிறேனா? என்ன நினைக்கிறீங்க? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறேன். ஐயோ ஏடி கல்யாணம் நான் கல்யாணம்னு தான் நீ சொன்னே. ஆத்தாடி. ஏன் அப்படி? கல்யாணம் வேணாம்மா. ஏன் கேக்குற? அவங்க வாடி கட்டிட்டு போய் மடார் குத்துவாங்கம்மா. என்னது? மடார் தண்ணியை போட்டு குத்துவாங்க. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ண வைப்போம். இவங்க 4 பேத்த யாராச்சும் பிடிச்சிருக்கான்னு பாரு நம்ம மாப்பிளைக்கு. இல்ல அங்கட்டு ஒரு நாட நடக்கிறத கண்டுக்கறாத. இந்த கூட்டத்துல உனக்கு எந்த மாப்பிளை பிடிச்சிருக்கான்னு பாரு பாப்பா. இதெல்லாம் சரியா வராது. 4 கால் ஒரு வாளோட பாருங்க. அது என்னடி 4 கால் ஒரு வாளோடயா? அரை மணி நேரமா இருந்தாலும் போட்டு இழுத்துக்கிட்டு நடக்கும். ஏய் அது எதை வச்சு சொல்ற? சாணி வெளிய தள்ளிரும். எப்ப கோயில போய் அபிஷேகம் பண்ணுவான். அபிஷேகம் பண்றதுக்கு என்னென்ன வேணும்? அபிஷேகம் பண்றதுக்கு என்ன வேணும்? பால் பழம். அம்மா இந்த தாலி கட்டுறதுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க, நான் சொல்றேன். தாலி கட்டுறதுக்கு என்னென்ன வேணும்? வேற ஒண்ணும் இல்ல. முதல்ல என்ன செய்யணும்னா பத்திரிக்கை அடிக்கணும். அப்புறம் பந்தல் போடணும். அப்புறம் தேவடியா வைக்கணும். ஐயோ தேவடியா வைக்கணும். தேவடியா வைக்கணும். அப்புறம் டிம்டும் கொட்டணும். கல்யாணம் நடக்கும். அப்படி அப்படி நடக்குமா? பரவே வரடுமா? அதுல முதலிரவுனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? முதலிரவு தெரியாதடி. அன்னைக்கு நடக்கிறதே முதலிரவு. கல்யாணம் பண்ணி என்ன செய்வானா, ஒரு சில பேர் மொய் எழுதுவாங்க. சரி. சில பேர் வந்து விருந்துக்கு போவாங்க. சில பேர் எவன் 100 ரூபாயை செஞ்சு விட்டு எவன்டா 300 ரூபாய் செருப்பு போடுறான்னு ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் பல ரகம் உண்டு. சரி. அன்னைக்கு நைட்ல மாப்பிள்ளை என்ன செய்வார்னா, உள்ள போய் உட்காந்துருப்பாரு பழத்தோட. முதலிரவுனா என்ன? வாழைப்பழத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. பொண்ணு பால் கொண்டுகிட்டு போகும். அங்கே பாலும் பழத்தையும் சாப்பிட்டு விட்டு லைட் ஏற்றி வச்சுருப்பா. அதை அணைச்சி வச்சுவிட்டு 2 பேர் ஏறி படுத்துருவாங்க. அவ்வளோ